கோட்டாபயவின் பதவி விலகல் கடித விவகாரம் வெளியாகிய புதிய தகவல். பதில் ஜனாதிபதியாக ரணில் இன்று பதவி பிரமாணம். பிரதமர் பதவிக்கு சஜித்தின் பெயர் முன்மொழிவு. இன்றுடன் முற்றுப்புறம் எரிபொருள் வரிசைகள். இலங்கைக்கு வரும் 3 எரிபொருள் கப்பல்கள். நெருக்கடிக்கு தீர்வு தேர்தலே வெளிவந்த அறிவிப்பு. கோட்டாபயவின் பதவி விலகல் கடிதத்தின் மூலப்பிரதியை சிங்கப்பூரிலிருந்து விமானத்தில் கொழும்புக்கு ராஜ தந்திரி ஒருவர் கொண்டு வருவார் என தெரிவிக்கப்படுகிறது. சிங்கப்பூரில் உள்ள இலங்கை தூதரகம் இந்த கடிதத்தை கோட்டாபயவிடம் பெற்று உடனடியாக கொழும்பிற்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. மேலும் பதவி விலகல் கடித விவகாரம் தொடர்பில் சட்டமா அதிபருடனும் சபாநாயகர் ஆலோசனை நடத்தியுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. நேற்று ஸ்ரீலங்கா அதிபர் கோட்டாபய ராஜபக்சவின் பதவி விலகல் கடிதம் அவரது கையொப்பத்துடன் சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள போதிலும் அது மின்னஞ்சலில் வந்ததால் அதன் சட்டபூர்வமான தன்மை தொடர்பில் சபாநாயகர் தரப்பு ஆராய்ந்து வருகிறது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பதில் ஜனாதிபதியாக இன்று காலை பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தற்பொழுது தனது பதவி விலகல் கடிதத்தை சபாநாயகரிடம் சமர்ப்பித்துள்ள நிலையில் ஜனாதிபதியின் பதவி வெற்றிடமாகியுள்ளது. வராயினும் ரணில் விக்ரமசிங்க புதிதாக பதவி பிரமாணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனவும் ஜனாதிபதி நாட்டை விட்டு வெளியேறியதும் பிரதமர் அரசியலமைப்பு ரீதியில் பதில் ஜனாதிபதியாக நியமிக்கப்படுவார் எனவும் சட்ட நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பதவி விலகலால் வெற்றிடமடைந்து ஜனாதிபதி பதவிக்கு அடுத்த ஜனாதிபதியை தெரிவு செய்யும் வரை பிரதமரை பதில் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்ய முடியும் என பேராசிரியர் பிரதாப் மகாநாமேகே சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்துக் கட்சி அரசாங்கத்தின் பிரதமர் பதவிக்கு எதிர்க்கட்சிகளால் முன்மொழியப்பட்ட பெயரை நாளை கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் சபாநாயகரிடம் முன்வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் பதவிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஜித் மத்துவ பண்டார தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் பங்குபற்றுதலுடன் இன்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ரஞ்சித் மத்துவ பண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, 10 கட்சிகளின் பிரதிநிதிகள், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் டலஸ் அழகப்பெருமவின் பிரதிநிதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பிரேலா ஆகியோரும் கலந்துரையாடலில் கலந்து கொண்டுள்ளனர். எரிபொருள் தாங்கிய 3 கப்பல்கள் இன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அவற்றில் தலா 40,000 மெட்ரிக் டன் டீசலுடனான 2 கப்பல்களும் 40,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் அடங்கிய ஒரு கப்பல் ஒன்றும் வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் வெள்ளிக்கிழமைகளில் மீண்டும் சுகாதார சேவையாளர்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கப்பட உள்ளது. இதன்படி உந்துருளிகளுக்கு 6 லிட்டரும் முச்சக்கர வண்டிகளுக்கு 8 லிட்டரும் விநியோகிக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் வாகனங்களுக்காக 20 லிட்டரும் சுகாதார சேவையாளர்களுக்கு விநியோகிக்கப்பட உள்ளதாக அந்த அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் வாராந்தம் வெள்ளிக்கிழமைகளில் சுகாதார பணிக்குழாமினருக்கு எரிபொருள் விநியோகிக்கப்பட்டது. எனினும் கடந்த 2 வாரங்களில் எரிபொருள் விநியோகம் நிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா அதிபர் கோட்டாபய ராஜபக்சவை வெளியேற்றுவதற்காக மாத்திரம் இந்த போராட்டம் நடத்தப்படவில்லை என்று கூறியுள்ள மக்கள் விடுதலை முன்னணி இடைக்கால அரசாங்கத்தின் கீழ் நாட்டை விரைவில் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து மக்களின் அபிலாசனைகளை நிறைவேற்ற தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என்று இன்று மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. மக்களின் உண்மையான விருப்பங்கள் மற்றும் கோரிக்கைகளை தற்போதைய நாடாளுமன்றம் பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை எனவும் புதிய ஆணைக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் எனவும் ஜேவிபியின் தலைவர் ஆளுநர் குமார திசாநாயக்க வெளியிட்ட விசேட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கோட்டாபயவின் பதவி விலகல் கடித விவகாரம் வெளியாகிய புதிய தகவல். பதில் ஜனாதிபதியாக ரணில் இன்று பதவி பிரமாணம். பிரதமர் பதவிக்கு சஜித்தின் பெயர் முன்மொழிவு. இன்றுடன் முற்றுப்புறம் எரிபொருள் வரிசைகள். இலங்கைக்கு வரும் 3 எரிபொருள் கப்பல்கள். நெருக்கடிக்கு தீர்வு தேர்தலே வெளிவந்த அறிவிப்பு.